ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சீக்ரெட் க்வெஸ்சன் நியூ எபிசோட் 2 பார்ட் வந்தால் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நிஜமாகவே செம்ம ஃபன்னாக ப்ளஸ் காமெடி அதிகமாக இருக்குது. இந்த எபிசோடில் வந்து தோ பண்ணுற காமெடியெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு தோகை எங்கே தான் காமிக்கிறாங்க. ஒரு வீட்டிலேருந்து டோரை திறந்துட்டு அப்படியே தோ தான் ஃபஸ்ட்டு வராங்க. தோ வரது கெட்டப்பாக பார்த்தாவே அப்படியே இந்த பைலட் கெட்டப்பில் வராங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு தோ வந்துட்டு நான் தான் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க மூணு பேர். அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஒன்றும் ஏர்போர்ட்டுக்கு போகல, ஃப்ளைட் ஓடுறதுக்குலாம் சார் போகல, ஒரு ஃபோட்டோகிராஃபிக் தான் போகிறீங்க. ஸோ வந்து போய் தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பாயிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே ஓகே நான் போய் மாற்றிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தோ உள்ளே போய் மறுபடியும் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாங்களா. இப்போ பார்த்தா ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. அவங்க கழுத்தில் இந்த நேம் போர்டெலாம் மாட்டிகிட்டு வருவாங்களா. அவங்க பார்த்தியும் இது ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு தானே போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடி சமயத்தோவை என்கரேஜ் பண்ணிட்டு சோம் கடுப்பாயிட்டு டே ஒழுங்கு மாதிரியே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுடா, இல்லாட்டி நான் உன்னை சாவே அழிஞ்சிருவேன், எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோம் கத்துவாளா. சரின்னு போய் மறுபடியும் தோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவேன். இந்த டைம் வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பான். என்ன ட்ரெஸ்னா இந்த அவங்க ஊர்ல புத்திஸ்ட் எல்லாம் போடுவாங்கல்ல அது இந்த ப்ரௌன் கலரில் ஒரு துணியாக அந்த மாதிரி போட்டுட்டு வந்து நிற்பாங்களா. சோமால் கத்தக்கூட முடியாது. சோம் கத்தலாம் ட்ரை பண்ணுறப்போ டைசி வந்து ஹே அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, இல்லாட்டி எங்களை வேற எதுவும் பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம தோ வந்து அமைதியாக சரி ஓகே நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டு நார்மலாக எப்பயும் ஒரு ட்ரெஸ்ஸில் வருவாங்களா. ஃபஸ்ட்டு ஜாவோ தான் பாப்பா, ஜாவோ பார்த்துட்டு அப்பா இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிப்பு போடுறப்ப கையில் வேற காயம் பண்ணிப்பேனா. ஸோ வந்துட்டு டே இதுவே உனக்கு அதிகம்டா, இந்த ட்ரெஸ்லேயே சூப்பராக இருக்குடா, அதை விட்டுட்டு எந்த ஏதோ ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர காமெடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாளா. ஜாவ வந்துட்டு உன் கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோ சொல்லுவானா. சரி டைம் ஆயிடுச்சு சொல்கிறப்போ தோ வந்து ஒரு விஷயம் சொல்லுவானா, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்ன விஷயம் சொல்கிறப்போ இனிமேலுக்கு மேஜிக்குன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா. ஸோ வந்துட்டு ஏன் அப்போ வேற என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உங்களுக்கு தெரியாதா நான் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஸோ வந்து நம்ம மேஜிக்குன்னு சொல்லக்கூடாது இனிமேலுக்கு, வேறு எதனா பேர் சொல்லணும்னு சொல்கிறப்போ சரி வேறு என்ன பேர் சொல்லலாம்னு சொல்கிறப்போ இவனுக்கு வந்து அன்றைக்கி நைட் நடந்தது ஞாபகம் வரும். யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீ ரெட் கலர் சட்டி தானே போட்டிருக்கேன் இல்லை ஒயிட் கலர் தானே போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ நான் என்ன கலர் சட்டி போட்டிருந்தா உங்களுக்கு என்ன ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவானா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே என்னடா சட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ சரி இனிமேலுக்கு ரெட்டுன்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு ரெட்டுன்னு சொல்லுவான். ரெட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ தோ வந்து ஃபோனை பார்ப்பானா, நீ வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நான் கீழே தான் இருக்கேன் நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ் வந்துட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறப்போ சோமோ டைசி என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாரு அவனை பத்திரமா பார்த்துக்கோ, அவன் வந்து ஏதாச்சும் இட்டுல எதுவும் பண்ண போகிறான் அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, அதுக்கு தான் அவனை அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி அனுப்புவாங்க. ஜாவை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கீழே வரப்போ நியூ வந்து அங்கே நின்றுட்டு இருப்பாங்களா. நியூ கிட்ட வந்து ஜாவோ இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவன் பேர் ஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்துட்டு சரி உன்னோட திங்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறப்போ இல்லை இல்லை பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறப்போ நியூவே இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்களா. தோக்கு வந்து அதுலேயே ஒரு குஷி ஆகிடும், அப்பா நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் டிக்கியில் வச்சுட்டு இருக்கப்போ ஜாவோவும் அங்கே ஓடி போய் இந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வைக்கிறது இங்கே வச்சிடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமாம் உள்ளே வந்து திங்ஸ் வைக்கிறதுக்குலாம் இடம் இருக்காது நீ வந்து இங்கே எல்லா திங்ஸையும் வச்சிருன்னு சொல்லுவாங்களா. ஜாவோ வந்துட்டு எல்லா திங்ஸையும் அங்கே வச்சுட்டு நீ வந்து என்ன சொல்லுவாங்களா சரி வந்து காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் தோ வந்து அங்கே தனியாக ஒரு கனவு உலகத்தில் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பானா. ஜாவோ வந்துட்டு தோ வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. தோ வந்து அதை கேட்டு சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ பக்கத்தில் போவாங்களா. ஜாவோ இதில் பண்ண ஃபேஸ் ரியாக்ஷன் தான் சூப்பராக இருக்கும், ஏன்னா ஸ்கை கிட்ட தப்பி எடுத்துட்டு ஸ்கை அப்போ வெளியே வந்துட்டு எவ்வளோ நேரம் வெளியவே நின்றுட்டு இருப்பீங்க உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு கத்துவானா. ஃபஸ்ட் வந்து தோ உள்ளே போயிடுவான், ஜாவோ பின்னாடியே போய் உட்காந்துக்குவாங்களா, ஸ்கை தான் கடைசியாக உட்காருவாங்க. ஸ்கை பார்த்துட்டு
என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாறி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் ஸ்கை, நான் வந்து நியூவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறமேட்டு உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, நான் என்னோடய பேர் சொன்னல அப்படின்னு சொல்லுவாங்களா. தோ வந்துட்டு என்னோட பேர் தோ, நான் வந்து காமன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோ அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஜாவோ நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ ஜாவோ வந்து நீயே சொல்லிடுடா அப்படின்னு சொல்லுவானா, சரின்னு சொல்லிட்டு தோ வந்து சொல்லுவான், இவன் பேர் ஜாவோ காஜா, இவன் பேர் ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு, இவனை வந்து செகண்ட் இயர் காமன் ஆர்ட்ஸ் தான் படிக்கிறான்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா இந்த ப்ராவ் பொண்ணு இருப்பாள், அவளும் உட்காந்துருப்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறப்போ ப்ராவ் வந்துட்டு, என்னோட நகை எப்படி இருக்குது, நான் தங்கச்சி பிறந்தநாளுக்காகவே ஸ்பெஷலாக கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகைத்தெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாள். நீ அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ தோ வந்துட்டு பின்னாடி என்ன சொல்லுவேன்னா, நல்லா இருக்கா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தோ ஜாவோ சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்களா. ஸ்கை பார்த்து முறைச்சிட்டியோ ரெண்டு பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தோ வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு போகிறான், அதாவது தோவும் அந்த ப்ராப்புனும் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வச்சுட்டு யாரோ இவங்களுக்கு கை கட்டுற மாதிரி ரெண்டு பேரும் நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி கையை காமிச்சிட்டு இருப்பாங்களா. இல்லை ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே நின்று கொலா அடி சொல்லி வேறு போடுவாங்க, முடியெல்லாம் பிடிச்சி அடிக்கிட்டு நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த கலர் வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டப்புறம் அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ப்ராவ் வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருப்பாளா, அப்புறமேட்டு கத்துவா, நான் என்னோடய ஐலேஷை மறந்துட்டு இங்கே கடையில் நிப்பாட்டுங்க, கடையில் நிப்பாட்டுங்க, நான் போய் ஐலேஷ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. அவள் கத்துறது கேட்காமே நியூ வந்து நிப்பாடுற இருன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் முன்னாடி வந்து மாலுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு நிப்பாட்டினோடனே இந்த ப்ராவ் பொண்ணு வந்து வெளியே போயிடுவாளா. ஸ்கை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கதவை தெரிஞ்சு ஜாவோவா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் ஜாவோ என்ன பண்ணுவா, இந்த சைடு தோ திறக்கிற கதவு கிட்ட தான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட கையை போய் பிடிச்சிப்பானா. அப்புறம் சரி ரெண்டு பேரும் உள்ள போலான்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் நிற்பாங்க. நியூவும் ஸ்கையும் கூட அங்கே வந்து நிற்பாங்க. நின்றுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்டான ஆளுன்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு எப்படி தெரியும், ஸோ வந்து சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காமிங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கில் இருக்குன்னு எனக்கு பார்க்கணும், ஏன்னா ஃபோட்டோ ஷூட் வரத்துக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கை சொல்லுவானா. நாங்கள் வந்து நல்லா தான் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி இப்போ எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்கள் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுங்க, எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா. ஜாவோ என்ன பண்ணுவோம், அவன் ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுப்பான் ஸ்கையை. ஸ்கையை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒன்றுக்காகலாம் என்னோடய ஃபோனோட மெமரி வேஸ்ட் பண்ண முடியாது, ஒன்றெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவானா. அப்போ யாரை ஃபோட்டோ எடுக்குன்னு கேட்குறப்ப நான் வேணால் நியூவோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நியூவாக ஜாவோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்களா. ஸ்கைக்கு வந்து செம மொக்கையாக போய்டும். அந்த இடத்துக்கு ப்ராவோ வந்துட்டு சரி வெளியே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நான் போய் காரில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கார்கிட்ட போவாளா. அவளை ஒரு மாதிரி சோகமாக தோ பார்த்துட்டு இருப்பான். கார்கிட்ட போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நியூ கிட்ட சொல்லுவாளா. நியூ ஓப்பன் பண்ணி விட்டதையும் ஜாவோ வந்துட்டு நானும் கார்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ முன்னாடி போகலான்னு பார்ப்பேனா, ஸ்கை போயிட்டு கதை தந்துடுவேனா. ஜாவோ செம்மையாக கடுப்பாவான், நான் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவேன், அந்த சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணி அவன் பாட்டு போய் உள்ள உட்காந்தா ஸ்கைக்கு செம்மையாக டென்ஷன். அப்புறமேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கையும் போய் உட்காருமா. இப்போ இந்த சைட் காமிக்கிறாங்க, நியூ வந்து ஒரு பேண்டேஜ் கையில் எடுத்து கொடுத்துட்டு இந்தா உன் கைக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்கு எப்படா அடிப்பட்டது தெரிஞ்சிச்சின்னு தெரியல. தோ என்ன பண்ணுவான், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு தனியாக அப்பயே கடவுள் உலகத்துக்கு போயிடுவா. ஐயோ எனக்கு நீ வந்து பேண்டேஜ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அங்கேயே நின்று செஞ்சுட்டு இருப்பான்னா ஜாவோ வந்துட்டு தோ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. தோவும் போய் காரில் ஏறிப்பாங்க. இப்போ ஒரு வழியாக இவங்க அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்களா. ஸோ வந்து டோட்டலாக அஞ்சு பேர் வந்துட்டு செம்மையாக ஒரு போஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த போஸை பார்த்துட்டு இந்த ப்ராவ பொண்ணு மட்டும் இல்லாமல் இருந்து நான் இந்த போஸ் செம்மையாக இருக்கும், இந்த போட்டோவே தம்மையெல்லாம் வச்சிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ப்ராவ இருக்கிறதால அது வைக்கலை. இப்போது எல்லோரும் உள்ளே வந்துட்டு அப்புறம் நியூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி லேட்டுன்னு கேட்குறப்போ ப்ராவோவில் தான் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் நியூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தோக்கு ஜாவோக்கு இதுதானே தோ, அந்த இந்த கிட்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜாவோ இருந்துட்டு வெக்கப்பட்டுட்டு போய் தோ பின்னாடி ஒழிஞ்சிருப்பா. சரி ஓகே நீங்களாம் உள்ளே போங்க, நான் வந்து இங்கே பார்த்துக்கிறேன், நீ போய் உன் தங்கச்சியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேர் உள்ளே போவாங்க. ஸ்கையும் உள்ளே போகலான்னு பார்க்குறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி நிற்க வச்சுப்பாங்க. அந்த இடத்துக்கு நியூ தங்கச்சி வந்துட்டு தோ நீ வந்திருக்கியா, நீ வருவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பா. தோ வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஸோ வந்து ப்ராவோ வந்து இந்தா என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ அதை ஓப்பன் கூட பண்ணி பக்கமாக அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்துருவா. அப்போ தோக்கிட்டே ஒரு கிஃப்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு அது என்னோடய கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்து காமிப்பேன்னா, தோ இது பாரு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போய் இதை போய் அப்பா கிட்ட காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு
நியூவோட சிஸ்டர் வந்து அவங்க அப்பா கிட்ட போயிடுவாங்க. தோட ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு சூப்பர்டா அந்த பொண்ணு பொண்ணோட கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலு பேர் உள்ளே போ, இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போவாங்களா கை கொத்துட்டு. நியூ தோ வந்து ஒரு மாதிரி சோகமாக ஒரு மாதிரி இருக்கும். ஜாவோ வந்து என்ன சொல்லுவேன்னா, கவலைப்படாத விடுடா அப்படின்னு சொல்லுவாங்களா. நியூ இருந்துட்டு அப்போ தான் ஒரு செக் பாயிண்ட்டே வைப்பான். தோ இங்கே எல்லாமே காஸ்ட்லியான பொருளாக இருக்குது, நான் நியூ தொட்டதுன்னு சொல்லிட்டு எதையுமே ஞாபகமாக எடுத்துகிட்டு போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னா, ஜாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு, தோ உனக்கு இங்கே வந்தாலே அதே என்னமா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். சரி சரி வா போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. நியூவோட சிஸ்டர் பேர் வந்து லின். லின் வந்து செம்மையாக ஃபோட்டோஸ் போஸ்ட்லாம் கொடுத்துட்ருப்பாள், தோ ஓ சிரிச்சிட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பா. அப்புறம் நியூ அந்த லின்ன்ற பொண்ணு வந்து என்ன சொல்லுவான்னா, தோ இந்த மாதிரி நீ வந்து நின்று நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லின்ன்ற பொண்ணை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பா. இவங்களும் செம்மையாக போஸ்ட்லாம் கொடுத்துட்ருப்பாங்களா. அதை பார்த்தோன்னே இந்த ப்ராவோ பொண்ணுக்கு செம்மையாக மூக்கு வைத்திருக்கும் போல். ஸோ நான் அந்த பொண்ணு வந்து நடுவில் நின்றுட்டுருப்பேன். இப்போ வந்து பர்த்டே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க, கிஃப்ட்டு அதெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த இடத்துக்கு நியூ வந்துட்டு தண்ணியில் சாரி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க தோக்காக. தோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கப்பே ஜாவோக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏரியா நான் கவர் பண்ணிக்கிறேன், நீ வேணா அந்த செட் ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தோ ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நியூ வந்து அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, எங்கே நான் உங்கள்கிட்ட பேண்டேஜ் கொடுத்துனேன் இன்னும் போலியா பேண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. தோ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கப்போ அவன் கையை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பேண்டேஜ் எடுத்து அவன் கைக்கு வந்து கர்ச்சீஃபில் டிஷ்யூலாம் வச்சு தொடச்சிட்டு பேண்டேஜ் போட்டு விடுவானா. நான் உனக்கு முன்னாடியே கொடுத்த பேண்டேஜ் நீ என்ன தான் பண்ண, இன்னும் பேண்டேஜ் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ்லாம் போட்டுட்டு அதோடய இதை வந்து கீழே போட்டு ஊற்றலான்னு போவானா. தோ வந்துட்டு இதை நானே ஊற்றிடுறேன், நானே டிஸ்பஸ் பண்ணிடுறேன், ஏன்டே கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பான். நீ வந்து சரி என்னமோ ஒன்று பண்ணு, அதான் உன் விருப்பம்னா நீ அதையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா. தோ வந்து சரி ஓகே இது என்கிட்ட இருக்கட்டும் நீங்கள் போங்கன்னு சொல்கிறப்போ, சரி நான் வந்து கிளம்புறேன் நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்களா. தோ வந்து அப்படியே சிரிச்சிக்கிட்டே நின்றுட்டு, சரி இப்படி ஒன்று கிடச்சிருக்கு, இதை போய் நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் அந்த பேண்டேஜோட பேப்பர் இருக்கும்ல, ஸோ வந்து அதை ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த பேண்டேஜ் பேப்பரை வந்து அதில் எடுத்து வச்சு அதை வந்து தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை அப்படியே மடித்து யாரும் பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் பேக்கெட்டில் வச்சு பண்ணால், அப்புறமேட்டு அந்த தண்ணி என்னமோ தீர்த்த மாதிரி எடுத்து அந்த கையில் வச்சு பார்த்துட்டு இருப்பான், ஐயோ செம்மையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து ஸ்மெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பானா. இப்போ ஜாவோக்கிட்ட வருவோம், ஜாவோ வந்து என்னாச்சு இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்துக்க போய்ப்பானா, என்ன இது பேண்டேஜ் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்குறப்ப, எனக்கு நியூ தான் போட்டு விட்டான்னு சொல்கிறப்ப, ஜாவோக்கு ஹாப்பி நியூ போட்டு விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருப்பாங்க. இப்போ வந்து லின் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏன் கூட்டிகிட்டு போவாங்க, யாருன்னா நியூவோட கிஃப்ட் தான். நியூவோட கிஃப்ட்டை பார்த்துட்டு என்னது இது இந்த கிஃப்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்போம். நியூ வந்து விஷ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ ஆசைப்பட்டதுலாம் நடக்கணும், என் தங்கச்சி வந்து எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டுருக்கப்பி. இந்த ப்ராவோன்ற பொண்ணு வந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாடிச்சுக்கோலாம், ஆனால் யாருமே அங்கே பாட மாட்டாங்க. அப்புறமேட்டு எல்லாம் சமாளிச்சுட்டு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருப்பாங்களாம், எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ எல்லோரும் வந்து லீட் வந்து என்ன சொல்லுவேன்னா, தோ நீயும் வா உன்னோட கிஃப்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு தோட கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வருவாளா. உடனே இந்த ப்ராவோ பொண்ணுக்கு மூக்கு வைத்துற அவளோட கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு நடுவில் நிற்பாளா, ஐயோ அங்கே இருக்க எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடும், இன்னும் இந்த கிஃப்ட்டையும் வச்சுக்கோன்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை இதுதான் நல்லாயிருக்கு இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாளா. லீனு உடனே அந்த கிஃப்ட் பாக்ஸ் மேலே வச்சுருவாங்களா, பின்னாடி ஸ்கை வந்துட்டு என்ன பண்ணுவான் அந்த கிஃப்ட்டை எடுத்துருவான். அந்த ப்ராவோ பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு சரி ஃபோட்டோ காய்ச்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு போஸ், எல்லோரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து தோவோ ஜாவோ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கப்பே, தோ வந்து என்னமோ அந்த வீட்டையே சுற்றி பார்த்துட்ருப்பேன், ஆனால் ஜாவோ அதெல்லாம் எப்படி கண்ணுவோ எங்களுக்கு சாப்பாடு தப்பா ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து அவள் சாப்பாடு எடுத்துகிட்ருப்பாள். தோ வந்து அங்கே போய் நின்றுட்டு எதையோ ஒன்று உம்மரமாக பார்த்துட்ருப்பாண்டே என்னடா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்குற அளவுக்கு பார்த்துட்ருக்குறப்போ அந்த இடத்துக்கு நியூ வந்துட்டு, தோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தோ சொல்லுவாங்களா, சரி இதை வந்து உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்போ ஜா வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் வந்து சாப்பிட்டுருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நியூ அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. ஜாவோ வந்துட்டு செம்மையாக பச்சிக்கிட்டு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பிளேட் எடுத்துகிட்டு, ஜாவோ மட்டும்தான் இந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. தோ நின்றுட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பா, தோ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இங்கே வந்து நான் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்னா,
ஜாவை கடுப்பாடி டே நம்ம வேலைக்காக வந்திருக்கோம்டா, இங்கே வந்து கூட அந்த கலெக்ட் பண்ணுறதான் பற்றி பேசிகிட்டு இருப்பியா, ஒழுங்காக சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருப்பானா. அப்போ தோ என்ன பண்ணுவான், அங்கே இருக்க ஒரு கிராப் அதாவது நண்டை எடுத்துகிட்டு போவான், அந்த நண்டை வேறு சிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போவேன்னா நம்ம கூட ஏதோ சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே வந்து போய் உட்காந்துட்டு அந்த நண்டியே பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். ஜாவோ என்ன பண்ணுவான், அவன் கிட்டேயே சரி அங்கேயே போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு தோ கொஞ்சம் நகருன்னு சொல்லிட்டு தோ பக்கத்துலேயே போய் உட்காந்துப்பானா, சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ மட்டும்தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். தோ நிஜமாவே சாப்பாடு செம்ம சூப்பராக இருக்குது, இன்னும் நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு தோக்கு ஊட்டி விடுவானா. தோவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு ஜாவோ வந்து கண்டுக்காத நேரமாக பார்த்து அந்த நண்டு என்ன பண்ணுவான், அவன் பேக் லாஸ் ஆகும் சரி செம்ம சிரிப்பு வந்துச்சு இந்த சீனில். ஏண்டா அந்த நண்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாம், அதை வேறு எடுத்து ஒழிச்சு வைக்கிற இடம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நியூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விளையாடல ஏதாச்சும் பேசலன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இந்த ஃபான்ற பொண்ணு வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்தாங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தோக்கும் ஜாவுக்கும் கொடுப்பாள், தோ மட்டும் எடுத்துப்பான். அப்புறமேட்டு காங்வான்ற பொண்ணு வந்து நம்ம ஏதாச்சும் விளையாடலாம் இங்கே நிறைய பேர் இருக்கும் ஃபன்னாக இருக்கும் ஏதாச்சும் விளையாடலாம்னு சொல்கிறப்போ கிங் கிங் காங் 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 இருக்கு என் பேர் சொல்லுவாங்க அது பாட்டு பாடி வரும். அப்போ வந்து ஜாவோ இருந்துட்டு நீங்களாம் விளையாடுங்க நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஸ்கை என்ன பண்ணுவான், அதெல்லாம் கிடையாது இங்கே எல்லோரும் விளையாடலாம்வான்னு சொல்லிட்டு நீ தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாவோவே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நிற்க வச்சுப்பேன். நிற்க வச்சுட்டு காட்ச் எல்லாம் எடுத்துகிட்டு ஆளாளுக்கு ஒரு காட்ச் கையில் கொடுத்துட்டு ஜாவோ வந்துட்டு நம்ம எழுந்து சொன்னது தப்போ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு பிடிச்சி நிற்க வச்சுட்டு இந்த காட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு காடை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜாவோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் ஸ்கை வந்து அதெல்லாம் இல்லை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்போ பாட்டு பாடுவாங்களா நம்ம தோ வந்து அவசரப்பட்டுட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருப்பேன்னா அப்புறமேட்டு அதுக்கு என்ன வரும் அதுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி எல்லாரும் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்து நின்றுட்டு கிளாப் பண்ணிட்டு குரங்கு பாட்டு வருது ஏதோ ஒரு வேலை கிங் 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 காங் 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 அப்படின்னு தான் வரும் எனக்கு அந்த பாட்டு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ தோ வந்து ஜாவோ வந்து எடுக்க சொல்லுவாங்க, ஜாவோ ஏதோ ஒரு கார்டு எடுப்பானா அந்த கார்டில் பார்த்தா ஃப்ளோட் பண்ணணும்னு வந்துடணுமா ஜாவோக்கு அப்படியே செம்மையாக இன்னும் பயமாயில் நம்ம யார் கூட ஃப்ளோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ இன்னும் பயந்துட்டு தோ என்னால் முடியாதுன்னு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பேன்னா அதெல்லாம் கிடையாது ரூல்ஸ் தான் நீ பண்ணி தான் ஆகணும், இப்போ வந்து ஜாவோ யார் கூட ஃப்ளோட் பண்ணுன்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைஸ் எடுத்துகிட்டு ஊருட்டி விடுவாங்க. அதை பார்த்தா யார் கூட தெரியுமா வரும் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கை கிட்ட தான் வரும், ஸ்கை தான் வந்து ஜாவோ கிட்ட ஃப்ளோட் பண்ணும். ஸோ வந்து தார் வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி ஒரு வாரம் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ளோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஜாவோ வந்து இல்லை நான் வந்து வேறு கார்டு எதுனா செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை சொல்லுவாங்களா, அப்போ இது வந்து மாறவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆஹா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கை சொல்கிறப்போ பக்கத்துலேயே வருவேன் ஜாவோ பயந்துட்டு போய் ஒழிஞ்சுப்பான். அப்புறம் ஃபானை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டுப்பா இல்லை பரவாயில்ல விடியதெல்லாம் ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் நியூ சூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நியூவை சூஸ் பண்ண சொல்லுவாங்களா கார்டு எடுக்க சொல்லுவாங்களா இங்கே பாரு இது மாதிரி எனக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோ சொல்கிறப்ப அப்போ இந்த கார்டை நீயே வச்சுக்கோ நீயே ஃப்ளோட் பண்ணு ஸ்கை கொடுன்னு சொல்கிறப்போ சீச்சி எனக்கு நியூ கூட தான் ஃப்ளோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நியூ கார்டு எடுக்க வேண்டிய டைம் வந்துட்டு நியூ வந்து ஏதோ ஒரு கார்டு எடுத்து கொடுப்பானா என்ன உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கார்டை பார்த்தா கிஸ்ன்னு வந்துடுமா தோ உடனே ஷாக் ஆகிடுவான் ஐயோயோ அப்போ நியூ இங்கே இருக்க யாரையும் கிஸ் பண்ண போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நின்றுட்டு இருக்கப்போ இப்போ மறுபடியும் அந்த டைஸ் ஒட்டி விட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைஸ் ரொம்ப நேரமாக உருண்டுக்கிட்டே இருக்கும் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இந்த கார்டு யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் அவங்க எடுத்து பார்த்துருக்கப்போ தோ வந்து அவனோட கார்டு எடுத்துட்டு பார்த்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லுவானா எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ எனக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைக்கு போட்டு விடுற மாதிரி படுத்துருவானா ஜாவோ பக்கத்துலேயே உட்காந்துட்டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சில் மூச்சு விடுறானா சொல்லிட்டு கை வந்து பார்த்துட்டு இருப்பானா ஸ்கை இருந்துட்டு என்ன சொல்லுவானா ஒரு வேலை இதை ட்ராப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தார் சொல்லுவா. ஸ்கை அது கேட்டு ரூல்ஸ் தான் எதையும் ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ அதை கேட்டோடனே தோர்ந்துட்டு என்ன சொல்லுவேன்னா இல்லை நான் ரெடியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ கிட்ட சொல்லுவேன். ஜாவ வந்துட்டு இல்லை அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா அவன் பண்ணுறானான்னு சொல்லிடுவாங்களா. உடனே எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க நியூ கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுக்குவாங்க. நியூ என்ன பண்ணுவாங்க ரொமான்டிக்காக போய் அடையே தோடி எழுந்து நிற்க வச்சு
கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போவாங்க. தோ அப்படியே கடை உலகத்தில் நடந்துட்டு இருப்பாங்க. ஜாவு இந்த டைமில் அவன் வேலையை அவன் கரெக்டாக செய்கிறான், ஏன்னா பின்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். தோ போய் முன்னாடி கிஸ் பண்ணுவாங்களா, அப்படியே தோ கொஞ்சம் செம்ம ஹாப்பியாக இருக்கும் நியூ கிஸ் பண்ணுறதை பார்த்தோமே. நியூ கிஸ் பண்ணிட்டு ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது அடுத்த எபிசோடில் தான் தெரியும், இந்த எபிசோடில் தெரியாது. அந்த ட்விஸ்ட்காக வெயிட் பண்ணுங்க. தோ வந்து கிஸ் பண்ணிவிட்டு நியூ இந்த சைடு வருவாங்க. தோ கொஞ்சம் ஷாக்கு ஷாக்கு கலந்த சந்தோஷம், செம்மையாக இருக்குமா. அப்புறமேட்டு எல்லோரும் சரி நெக்ஸ்ட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து இதுலேருந்து அப்படியே கட் பண்ணிட்டு நைட் ஐட்டம் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நியூ வந்து தோவியும் ஜாவோவியும் ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்காக அவங்க இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து நிப்பாட்டிட்டு தோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டேங்க்ஸ் எங்களை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணதுக்குன்னு சொல்கிறப்ப நியூ வந்துட்டு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கப்போ, சரி ஓகே இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க, இந்த ஆல்பம் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி ஓகேன்னு சொல்கிறப்போ ஜாவு வந்துட்டு சரி நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நியூ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் அவங்களுக்கு மேலே திங்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, திங்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஜாவோ நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோவை திரும்பி பார்ப்பானாத்தோ. ஜாவோ ஆ சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவோம், நான் போய் இப்போ திங்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அவன் போய் திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இருப்பானா. தோ வந்து இறங்காமல் அங்கேயே உட்காந்துருப்பான், நீயும் வந்து இவன் எதுக்கு இறங்காமல் இங்கேயே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ தோவோட மைண்ட் வைஸ் என்ன இருக்குன்னா, இத்தான் கரெக்டான டைம், ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு சீட் பெல்ட் கழட்டி விடணும், நியூ வந்து கழட்டி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தோ சிரிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனால் நியூ வந்து இவன் எதுக்கு இப்படி வியோட சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோவியை பார்த்துட்டு இருப்பாங்க. தோ வந்து என்ன நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நியூவியை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குற மாதிரி பார்ப்பானா, சரி நம்ம இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, நம்ம கிவ் அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் கதட்டலான்னு போகிறப்போ தோ வந்து அவனை பிடிச்சி இழுத்து, சரி நீ அவனை பிடிச்சி பக்கத்தில் இழுப்பானா. தோ மறுபடியும் மைண்ட் வைஸ் போய்டும், ஆ இதான் கரெக்டான டைம், கிஸ் பண்ணணும் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அதோடு முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து கிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோடுக்கு வாங்க. அடுத்த எபிசோடு மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டோ லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.